சர்ச்சைக்கு பேர் போனவங்களாக இருக்காங்க வனிதா விஜயகுமார் ஏற்கனவே ரெண்டு மேரேஜும் முறிந்த நிலையில் பீட்டர் பாலை வந்து மூணாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வனிதா விஜயகுமார் மூணாவது கல்யாணம் பண்ணதுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சை இப்போ கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த லாக்டவுனில் தான் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு ஸோ பீட்டர் பாலும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அனிமேஷன் டேரக்டரும் கூட இவங்களோட யூடியூப் வீடியோவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே காதல் மலர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் பீட்டர் பால் வந்து மொதல் ஒய்ஃபை வந்து முறையான விவகாரத்து பெறாமல் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சையை விடுச்சிது நிறைய பேர் வந்து வனிதாக்கு எதிராக வந்து கொந்தளிச்சாங்க அவங்க சினி ஃபீல்டில் இருக்கிற கஸ்தூரி ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் இவங்களே வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க ஆனால் வனிதா விஜயகுமார் அவங்க எல்லாத்தையுமே திட்டி வெளியமிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்களோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பீட்டர் பாலோட பர்த்டே வந்துச்சு அதையும் அவங்களோட வீட்டில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வனிதாவோட பர்த்டே வந்துச்சு அதை வந்து பீட்டர் பால் கண்டிப்பாக கோவால போய் தான் செலிபிரேட் பண்ணணும் அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் வந்து கோவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்களோட ஃபார்டித் பர்த்டே அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கிட்ஸ் கூட போயிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீட்டர் பால் வந்து ரொம்ப வந்து ஸ்மோக் பண்ணுறதாகவும் ட்ரிங்க் பண்ணுறதாகவும் நிறைய வந்து புகார் வந்துச்சு இதை வந்து வனிதா கிட்டே ஏற்கனவே சொன்னப்போயே அவங்க மறுத்துட்டாங்க அவர் வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது தான் குடிப்பார் அவர் ஒன்றும் குடிக்கார இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அதே ரீசன்க்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வருது இதுவும் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் ரவிச்சந்திரனே சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டார் பீட்டர் பால் முடிந்தது பிபி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு ஏற்கனவே வந்து பீட்டர் பால் வந்து அவங்க வீட்டு சைடில் யாரோ ஒருத்தவங்க டெத்துக்கு போகும்போது குடிச்சிட்டு நிறைய ஆட்டம் போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதுலேயே வந்து வனிதா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து கொஞ்சம் தற்காலிகமாக வந்து பிரிஞ்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெரியல வனிதாவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எந்த விதமான வீடியோவும் இப்போதைக்கு வந்து அப்லோட் பண்ணல இவங்க வந்து வீடியோ முழுக்க முழுக்க அப்லோட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீட்டர் பால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறாரு வனிதாவுக்கு வந்து அது ரிலேட்டடாக எதுவுமே தெரியாது அவங்க ஜஸ்ட் வந்து குக் மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து யூடியூப்லேயே அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணல ஒரு வேலை வந்து இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க வனிதாக்கு வந்து இது தான் இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டை பிரிச்சாங்கல்ல இப்போ இவர்கிட்டே வந்து இவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சு போகும் அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பால் வந்து அவங்களோட சொந்த பொண்ணுங்க அண்ட் பையன் கூட இருக்கிறத விட வனிதா பொண்ணுங்க ரெண்டு பேர் கூடயுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும் ஸோ வனிதாவுக்காக தான் சும்மா ஏமாத்து நடிப்பு வந்து ஜோவிகா மேலேயும் ஜெயனிதா மேலேயும் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து பீட்டர் பால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் அப்படிங்கிறது ஸோ கூடிய சீக்கிரம் இதை பற்றி என்ன அப்படிங்கிறது அஃபிஷியல்